வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது உளுந்தம்பருப்பு அடை. வடை சாப்பிட்ருக்கீங்க, அதே மாதிரி இப்போ அடை செய்ய போறோம். இது வந்து ஒரு அளவுக்கு எடுத்துருக்குறேன். இதை வந்து இப்போ ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். ஆட்டும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஆட்டிடலாம். இப்போ மாவு ஆட்டியாச்சு. இப்போ இந்த மாவில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், நல்ல பெருசாக ஒரு வெங்காயம், கருவேப்பிலை இப்படி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சியும் போடணும். நான் இஞ்சி கட் பண்ணல. இப்போ இஞ்சி போடுறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி கட் பண்ணி போடுறேன். அப்புறம் பச்சரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து இப்படியே போட்டு சில பேர் சாப்பிடுவாங்க, நான் வந்து இப்படி போட மாட்டேன். அதை வந்து உரலில் கொஞ்சம் இடிச்சு போடுவேன். அப்போ தான் வாயில் கடிபடாது. குழந்தைங்களும் வேணா காரமாக இருக்குன்னு துப்பிடுவாங்க. வடை அடை எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது துப்பிடுவாங்க. இப்படி கொஞ்சம் இடிச்சு போட்டுறீங்கன்னா இஞ்சி இருக்கிறதே தெரியாது, ஸ்ட்ரைட்டாக வயிற்றுக்குள்ளே போயிடும். இஞ்சி சாப்பிட்டா நல்லது தானே. இந்த மாதிரி இடிச்சிட்டு இந்த மாவில் போட்டுருங்க. இப்போ இஞ்சி போட்டாச்சு, எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துக்கலாம். இது அப்படியே வடை மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடை தான் செய்ய போகிறோம். அடைக்கு தட்டுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லைன்னா வாழை இலை கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தட்டிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி போட்டு இப்படி நல்லா தடவிக்கணும். தடவிட்டு இப்போ இந்த மாவை உருட்டி மாவை எடுத்து இப்படி வைக்கணும். எண்ணெய் தடவலைன்னா அந்த மாவு தனியாக அப்படியே வராது, ஒட்டிக்கணும் பேப்பரில் போய். இப்போ நல்லா வரும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி எடுத்து போடணும். இப்போ பாருங்க எண்ணெய் காய்ச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து அடையா போடலாம். நம்ம இப்போ அடை வெந்துருச்சு. நம்ம இப்போ அடைய எடுத்துடலாம். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஒரு அடை செஞ்சிட்டோம். இன்னொரு அடை போடலாம். அடுத்தது சுத்தி எண்ணெய் ஊத்திக்கோங்க.
அடைய அதை திருப்பி போட்டு குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அடைய நல்லா டேஸ்டா இருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோம்னா இது மாதிரி சுட்டு கொடுங்க. இந்த அடையிலேயே இப்போ இன்னொரு ஃப்ளேவர் பார்க்கலாம். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா, இப்போ அந்த அடை வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அடை இருக்கு இல்லையா, வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது கூட இப்படி போட்டு பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளேவர் ஆயிரும். இதுவும் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் அதே மாதிரி எண்ணெயில் எண்ணெய் இதில் போட்டுட்டு அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியதுதான். ரெண்டு ஃப்ளேவராக செய்யலாம் இந்த அடை. இதையும் அதே மாதிரி தட்டிக்கலாம். கட்டிட்டு அது வெந்தோடனே இது போடலாம். இப்போ நம்ம ரெண்டு விதமாக நம்ம இப்போ அடை செஞ்சுருக்கோம். இது வந்து வெறும் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து பெப்பர் போட்டு செஞ்சது. ரெண்டு விதமாக செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உளுந்தம் பருப்பில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.